சரணாகத தீனார்த்த பரித்ரா பராயணே சர்வசியார்த்திகரே நாராயணி நமஸ்துதி வணக்கம் நேர்களை இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம் உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன் அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா நன்றாகத்தான் இருப்பீர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது கல்வி தடைபடும் அமைப்பும் அதற்கான தீர்வும் இதன் தலைப்பு இன்னைக்கு ஒரு மிடில் கிளாஸ் மனிதனுடைய மிகப்பெரிய கனவு ஆசை லட்சியம் எல்லாமே நல்ல படித்து உயர்ந்த அந்தஸ்துக்கு வரணுங்கிறது உண்மையிலும் நல்ல படித்தவர்கள் நிச்சயம் உயர்ந்த அந்தஸ்துக்கு வந்து விடுகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான விஷயந்தான் ஏன்னா நாம் ஒரு தொழிலதிபராகவோ நம்ம பாட்டம் பூட்டம் சேர்த்து வச்ச சொத்தையோ அனுபவிக்கிறதுங்கிறது எந்த காலத்தில் வேணும்னாலும் மாறி போய்விடும் தன்மை உண்டு ஆனால் உங்களுடைய அறிவு என்கின்ற செல்வத்தை உங்கள்கிட்ட இருந்து யாராலேயுமே பிடுங்கவே முடியாது கல்வி என்ற செல்வம் அறிவு என்கின்ற செல்வம் உங்களிடமிருந்து மற்றவர்களுக்கு பரவி அதிகரிக்குமே ஒழிய இன்றைக்கி நீங்கள் நூறு கிலோ தங்க வச்சுருக்கீங்க நாளைக்கு கவர்மெண்ட் அதை பிடுங்கிடுச்சுன்னா உங்களுக்கு அவ்வளோதான் ஒன்றுமே இருக்காது நீங்கள் நூறு கோடி சொத்து வச்சுருக்கீங்க அது ஏதோ ஒரு வகையில் பிஸ்னஸ் பண்ணியோ வேறு விதத்தில் இழப்பாயிடுச்சினாலும் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் உங்களுடைய அறிவை யாரும் பிடுங்கவே முடியாது முடிஞ்சால் மற்றவங்களுக்கு அதை கொடுத்து வளர்ச்சி தான் செய்ய முடியும் அப்படிப்பட்ட அறிவை தருவது கல்வி இந்த கல்வி நிறைய குழந்தைகளுக்கு இளமையிலேயே தடைபடுகிறது ஒரு எட்டாவது ஒன்பதாவது படிக்கும்போதே மூளை முடியாது இதுக்கு மேலே என்னால் ஸ்கூல் போக முடியாதுன்னு அடம் பிடிக்கிற குழந்தைங்களும் உண்டு பேரண்ட்ஸும் பெருசாக அதில் வந்து ஒரு கவனம் செலுத்தாமல் அப்படியே அசட்டையாக இருந்து அவங்களுடைய எதிர்காலத்தையே விடக்கூடிய சூழ்நிலைகள் வருது சரியான வழிகாட்டுதல்கள் இல்லாமல் நிறைய பேருக்கு கல்வி தடைபட்டு போய்டுறது வாழ்க்கைக்கு பிரயோஜனமே படாத கல்வியை எடுத்து படிச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு இந்த பிஸ்னஸ் படித்தேன் சார் அந்த மே மேனேஜ்மெண்ட் படித்தேன் சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் இன்றைக்கி சாதாரணமாக வேறு ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கேன்றது இன்றைக்கே நிறைய அஸ்ட்ராலஜி க அப்பாயின்மெண்டில் பார்த்தீங்கன்னா சார் நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன் இப்போ ஐடியில் வந்து வேலைக்கு ட்ரை இருக்கேங்கிறாங்க அப்போ அதுக்கு ஐடியே படிச்சிருக்கலாமே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் எனக்கு பிடிச்ச மாதிரி வேலை கிடைக்கல நான் அப்படியே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு மாறிடுற அப்போ இந்த படிப்பு குளறுபடியாவதற்கும் தடையாவதற்கும் சில கிரகங்களுடைய அமைப்புகள் இருக்கும் இந்த கிரகங்களுடைய அமைப்பு வந்து நாம் புதல்லையே புரிஞ்சுக்கிட்டோம்னா அதற்கு மாற்றாக இறை வழிபாட்டின் மூலமாக எளிமையான தெய்வ வழிபாடுகளின் மூலமாக நம்ம காரியம் சாதித்து கொள்ள முடியும் அந்த வகையில் அடிப்படை கல்வி ஸ்தானம் அப்படிங்கிறது ரெண்டாம் இடம் மேல்நிலை கல்வி ஸ்தானம் அப்படிங்கிறது நாலாம் இடம் அதற்கு மேலும் உயர்நிலையாக படிக்கக்கூடியது ஐந்தாம் இடம் இப்போ உதாரணமாக ஒரு எயித்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒருத்தர் படிக்கிறது வந்து ரெண்டாம் இடம் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை அப்படிங்கிறதுல ரெண்டாம் இடத்தை எடுத்துக்கலாம் அதற்கு அடுத்தது வந்து எட்டாம் வகுப்புக்கு மேலே ப்ளஸ் டூ வரைக்குமான ஒரு படிப்பை நான்காம் இடமாக எடுத்துக்கலாம் ப்ளஸ் டூ காலேஜின் ஆரம்ப நிலை அப்படிங்கிறது கூட எடுத்துக்கலாம் ஒரு டிகிரி வரைக்கும் கூட சிலருக்கு நாலாம் இடத்தின் மூலமாகவே பலன்டும் அதற்கு பிறகு மேல் படிப்பு அப்படிங்கிற ரெண்டு டிகிரி ப்ரொஃபஷனலான எஜுகேஷன் அப்படிங்கிறதுக்கு ஐந்தாம் இடத்தை எடுத்து அதற்கு மேலே பிஹெச்டி மாதிரியான உயர்நிலை கல்விகளை பெறுவதற்கு ஒன்பதாம் இடத்தை எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு நாலு ஐந்து மற்றும் ஒன்பது இந்த நான்கு ஸ்தானங்கள் உங்களுடைய கல்வியின் தரத்தை தீர்மானிக்கும் ஒரு ஜாதகத்தில் ரெண்டாம் இடத்துலேயே பாவக்கோள்கள் அமர்ந்திருக்காங்கனாலே இளமை காலத்திலே படிப்பு தடப்படும் பாவக்கோள்கள் எங் என்பது உங்கள் லக்ன சுபராக இருந்தாலும் கூட இயற்கை பாவிகளை தான் இந்த இடத்துல நீங்கள் குறிப்பிடணும் புரிஞ்சுதுங்களா இரண்டாம் இடம் அப்படிங்கிற ஸ்தானத்தில் சனி செவ்வாய் ராகு கேது இந்த நாலு பேரையும் பாவிகள் சில நிலைகளில் சூரியனும் எடுத்துக்கலாம் இரண்டாம் இடத்துலையே பாவக்கோள்கள் கெட்டு போய் அமர்றது ஆட்சி உச்சம் பெற்ற அமர்ந்த நிலையில் அதை வந்து நீங்கள் கெடுதல்னு எடுத்துக்க வேண்டியதில்லை ஒரு உதாரணத்துக்கு ஒரு மீனலக்ன ஜாதகத்திற்கு ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கார் இப்போ இது வந்து உச்சம் ஸோ இவர் வந்து கல்வியை தடை பண்ணுவார் அப்படின்னு எடுத்துக்க வேண்டியது பகைப்பற்ற பெற்ற நிலையில் கிரகண நிலையில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரக யுத்த நிலைகளில் அமர்ந்தால் மட்டுமே அந்த வீடு பலகீனமாகிறது அப்படின்னு எடுத்துக்கணும் சரிங்களா அப்போ ரெண்டாம் இடத்தில் பாவக்கோள்கள் அமர்வது அடிப்படை கல்வியிலேயே தடைகளை தரக்கூடியதாகவும் நான்காம் இடத்தில் பாவக்கோள்கள் அமர்வது ஒரு ப்ளஸ் டூவிலிருந்து காலேஜ் போகிற ரேஞ்சில் கல்வி தடைபட்டு இதுக்கு மேலே என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்கிற மாதிரியான சூழ்நிலைகளையும் ஐந்தாம் இடத்தில் பாவக்கோள்கள் அமர்வது ஐந்தாம் இடத்தில் பாவிகள் அமர்வது அல்லது ஐந்தாம் அதிபதி கெட்டுப்போறது இதில் இந்த ரெண்டு விதிகளையும் பொருத்தி பார்க்கலாம் ரெண்டாம் இடத்துல பாவக்கோள்கள் அமர்றதும் சிக்கல் ரெண்டாம் அதிபதி கெட்டு போயிடுறதும் சிக்கல் நாலாம் இடத்துல பாவக்கோள்கள் அமர்வதும் சிக்கல் நான்காம் அதிபதி கெட்டு போயிடுறதும் சிக்கல் ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கும்பலக்கண ஜாதகம் இவருக்கு ரெண்டாம் அதிபதி குரு பன்னெண்டாம் இடத்துல நீச்சம் அடிப்படை ஸ்தானம் கெடுது நான்காம் அதிபதி சுக்கரன் கன்னியில் நீச்சம் உயர்கல்வி ஸ்தானமும் கெடுது ஐந்தாம் அதிபதி புதனும் பெரிய அளவில் பவரில் இல்லை புரிஞ்சுங்களா கடகத்தில் உட்காந்துருக்காருன்னு வச்சுக்குவோம் கடகத்தில் உட்காந்துருக்கார் சிம்மத்தில் சூரியன் இருக்கார் கண்ணியில் சுக்கரன் இருக்கார் ஒரு கணக்கு போட்டு பாருங்க புரியும் இப்போ ரெண்டாம் அதிபதி கெட்டு போயிட்டார் நாலாம் அதிபதி போயிட்டார் அஞ்சாம் அதிபதி போயிட்டார் ஸோ இந்த ஜாதகம் படிப்பதற்கு ஊறுபட்ட தடைகள் அதாவது நிலையில்லாத ஒரு படிப்பு அப்படிங்கிறது மாதிரி போயிடும் அல்லது படிப்பு இவருக்கு பலனளிக்காமல் போய்விடும் ஏதோ ஒன்று படித்தேன் சார் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி வேறு வேலை பார்த்துட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கை சூழ்நிலை மாறிவிடும் இப்போ இந்த ரெண்டாம் இடம் நான்காம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம்ங்கிறதெல்லாம் வந்து மிதமிஞ்சிய படிப்புக்கு தான் உதவி புரியுறது அடிப்படை கல்வி அப்படிங்கிறது ரெண்டும் நாளும் தான் மெயினாக வந்து உங்களுக்கு தீர்மானிக்கும் ஐந்தாம் இடம் கூட பட்ட மேற்படிப்பு அப்படிங்கிறது மாதிரி வந்துடும் புரியுதுங்களா பிஜி படிக்கிற மாதிரி வந்துடும் போஸ்ட் கிராஜுவேட்டாக வந்துடும் அண்டர் கிராஜுவேட் அப்படிங்கிற யூஜிங்கிறது வரைக்கும் நான்காம் இடமே தீர்மானி குறைந்தபட்சம் அந்த அளவுக்காவது ஒரு கல்வி இருக்கணும் ரொம்ப சிறந்த கல்வி உங்களுக்கு பெறுவதற்கு ஐந்து ஐந்தாம் இடம் ஐந்தாம் அதிபதி ஒன்பது ஒன்பதாம் இடம் ஒய் ஒன்பதாம் அதிபதி இயற்கை சுவர்கள் அங்கே போய் உட்காரதெல்லாம் தான் டாக்டரேட் மாதிரியான மிகப்பெரிய படிப்புகளை தரக்கூடிய அமைப்பு சரி சார் என்னோட ஜாதகத்தில் ரெண்டாம் இடம் கெட்டு போயிருக்கு நாலாம் இடம் கெட்டு போயிருக்கு ஐந்தாம் இடம் கெட்டு போயிருக்குன்னா என்ன செய்யலாம் கல்வி அனைவருக்கும் பொதுவான ஒன்று எப்படி இந்த காற்று நீர் ஆகாயம்ங்கிற பஞ்சபூதங்கள் எல்லாருக்கும் பொதுவோ அதே மாதிரி கல்வியும் அனைவருக்கும் பொது பெரிய கான்வெண்ட்டில் லட்சக்கணக்கில் பிஎஸ் கட்டி படித்தா மட்டும்தான் அறிவு வளரும்னு நீங்கள் நம்பினீங்கன்னா அது உண்மையே அல்ல அறிவாளிகள் எங்கிருந்தாலும் நல்லா படிப்பாங்க நம்மை ஆண்டு கொண்டிருப்பவர்களும் ஆகட்டும் நமக்கு மிகப்பெரிய வழிகாட்டிகளாக வாழ்ந்து சென்ற விஞ்ஞானிகள் ஆகட்டும் எல்லாருமே பெரிய கான்வெண்ட்டில் படித்தவங்களாம் இருக்க மாட்டாங்க சாதாரணமாக படித்து அந்த உயரத்தை அடைந்தவர்களும் உண்டு ஸோ இந்த படிப்பு தடைபடாமல் இருக்க இளமை முதற்கொண்டே விநாயகப் பெருமான் வழிபாடும் சரஸ்வதி தேவியின் வழிபாடும் ஹயக்ரீவர் வழிபாடும் தொடர்ந்து செய்து வர வேண்டியது அவசியம் உங்கள் குழந்தைங்களோட ஜாதகத்தில் ரெண்டாம் இடம் போயிருக்கா பாவக்கோள்கள் அமர்ந்திருக்காங்க தடைகளை தரக்கூடிய அமைப்புகள் இருக்கா சின்ன வயசுலேருந்தே ஒரு விநாயக அகவல் படிக்க சொல்லி குழந்தைக்கு கற்றுக் கொடுங்க சின்ன ப பரிக எளிமையான மந்திரங்களெல்லாம் இருக்குது அதை வந்து நீங்கள் யூடியூப்பில் தேடினீங்கன்னா கூட கிடைக்கும் பாலும் தெளிதேனும் பாகும் மிவை நாளும் தனம் கலந்துணக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கறிமுகத்து தூமுகனே நீ எனக்கு சங்க தமிழ் மூண்டும் தா அப்படின்னு கூட ஒரு மந்திரம் இருக்கு விநாயகர் எனக்கு சின்ன வயசில் எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தது ஸோ இளமையில் கல்வி தடை வரும்போது விநாயகரை தொடர்ந்து வணங்கி வருவதன் மூலமாகவும் சரஸ்வதி தேவியின் தொடர்ந்து வணங்கி வருவதன் மூலமாகவும் கல்விக்கான கடவுளான ஹயக்ரிவரே இது கடலூர் மாவட்டத்தில் கூட ஒரு கோயில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நிறைய உங்கள் ஏரியாவில் பக்கத்தில் இருக்கிற கோயில்களில் இந்த தொடர் வழிபாடுகளை நீங்கள் செய்து வரும்போது அந்த குழந்தையின் கல்விக்கு தடைகள் நிவர்த்தியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு புரிஞ்சுதுங்களா ரொம்ப எளிமையாக தான் லக்கணத்திற்கு ரெண்டாம் இடம் ரெண்டாம் அதிபதி நாலாம் இடம் நாலாம் அதிபதி ஐந்தாம் இடம் ஐந்தாம் மதிப்பு இந்த மூணு ஒன்பதாம் இடங்கிறது ரொம்ப ஹையர் எஜுகேஷன் அதுவும் ஒரு சிலருக்கு போயிருந்ததுன்னா சார் நான் டிகிரியெல்லாம் முடிச்சுட்டேன் மேல் படிப்புக்கு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணுறேன் முடியவே இல்லை நிறைய பேர் இது கன்சல்ட்டிங்கிலே கேட்பாங்க ஒரு டிகிரி கஷ்டப்பட்டு முடிச்சுட்டு சார் ரெண்டாவது டிகிரி படிக்கிறதுக்கு முடியவே இல்லை டாக்டர்ஸே நிறைய பேர் கேட்பாங்க எம்பிபிஎஸ் எப்படியோ கஷ்டப்பட்டு முடிச்சுட்டு சார் இந்த எம்டி பண்ணலான்னு நினைக்கிறேன் எம்எஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் முடியவே மாட்டேங்குதுன்னா அப்போ அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் கெட்டு போயிருக்கும் ரெண்டு நாள் நல்லாயிருக்கும் அடிப்படை கல்வி நல்லாயிருக்கும் ஒரு டிகிரி முடிக்கிற வரைக்கும் ஓகே ஆகிடும் அதுக்கு மேலே அதை வந்து பலன்படுத்தி பெரிய அளவில் படிப்பு படிக்கிறதுக்கு இந்த வீடுகள் பலகினம் வரும் ஸோ அவர்கள் எல்லாத்துக்குமே இதுதான் எளிமையான பரிகாரம் உங்கள் ஜாதகத்தில் படிப்பு தடைபடுவ மாதிரி அமைப்பு இருந்தால் படிப்பை அறிவை கொடுப்பதற்கான அமைப்புங்கிறது விநாயக பெருமான் சரஸ்வதி தேவி மற்றும் ஹயக்ரீவர் இந்த மூணு கடவுளுக்கும் உண்டு இதை நீங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணினீங்கன்னா போதும் அவர்களை வழிபட்டு வர 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 உங்கள் அறிவு விருத்தியா எந்த ஒரு ஜாதகத்துக்கு புதனும் குருவும் ரொம்ப பலகீனமாக இருக்காங்களோ அவங்களுக்கும் அறிவு நிலை குறைவாகவே இருக்கும் புதனும் குருவும் பலகீனமாக இருக்கார் இப்ப இவங்க லக்னத்துல இருந்தா திக்பலம் அப்படின்னா ஏழாம் வீட்டுல இருந்தாங்கனாலே நிஸ்பலம் அதுவே பலம் குறைந்த ஒரு அமைப்பு ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் எல்லாவற்றுக்கும் விதி இதை நீங்க மறந்துடக்கூடாது ஒரு உதாரணத்துக்கு ஒரு மிதன லக்ன ஜாதகத்துக்கு ஏழாம் இடத்துல குரு இருக்கார் இவர் நிஸ்பலம் ஆயிடுச்சு அப்படின்னு கணக்கே எழுதக்கூடாது அவர் அங்கே மூலத்திரிகோண வலுவோடு ஆட்சி வலுவோடு பவர்ஃபுல்லா இருக்காருன்னு அர்த்தம் புரிஞ்சுதுங்களா வேறு வீடுகளில் இருக்கும்போது தான் பலகீனம் அப்படின்னு எடுத்துக்கணும் ஸோ புதனும் குருவும் கேட்டிருந்தாலும் கல்வியில் புரிந்து கொள்ளும் தன்மை ரொம்ப குறைவாக இருக்கும் அதற்கும் இதே இறை வழிபாடுகள் மிக சிறந்தது புரிஞ்சுங்களா ஞான குருவான தட்சிணாமூர்த்தியை வணங்கி வருவதும் சிறப்பான முன்னேற்றத்தை தரும் புதன்கிழமை வியாழக்கிழமையில் ஹயக்கிரீவர் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்து வருவது திங்கள் கிழமையில் சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்து வருவது சதுர்த்தி விரதமிருந்து விநாயகரை வழிபாடு செய்து வருவது உங்கள் கல்வியில் இருக்கும் தடைகள் அனைத்தையும் நிவர்த்தி செய்து உயர்நிலை யோகிதையை நீங்கள் பெறுவதற்கு வழிவகுக்கும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி நன்றி வணக்கம்